அடிக்கிறான் சின்ன பையன். அவன் சின்ன பையன் தெரியாம பேசியிருக்கான். சார் கிளீன் பண்ற கிளீன் பண்ற பையன் நீ பாருங்க அப்படி பேசிட்டு இல்ல டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு ஒரு பிராங்க் பண்ண வந்திருக்கிறோம். யார அப்படின்னு கேட்டிங்கன்னா கஞ்சா கருப்பண்ண நம்ம ட்ரீம் சின் டெம்பிள் சிட்டியோட ஹோட்டலு இங்கே தங்கியிருக்கிறாரு. இங்கே பிராங்க் பண்ண வந்திருக்கோம். அந்த ஹோட்டல் ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம டெம்பிள் சிட்டி குமார் அண்ணன் பிராங்க் பண்ண சொல்லியிருக்கிறாரு. மேலே வந்துட்டு ட்ரீம் சின்ல இருக்காப்புல அண்ணன் சாப்பிட வந்துடும் ஹோட்டலுக்கு வச்சு செஞ்சு விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லியிருக்காரு. வச்சு செய்கிறோம், தரமான சம்பவம் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது பார்ட் ஒன் பார்ட் டூவாக கூட வரலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்டமன்றத்தில் மாஸ்க் போட்டா கொஞ்சம் ஓட்டையை போட்டுட்டு சாப்பிடணும். வேற வழி இல்லை. இப்ப அடிக்கடி ரைடு வர்றாங்க அதுக்காண்டி தான். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்ல மாஸ்க் போட்டு தான் சாப்பிடணும்னே. இங்க நிறைய ரைடு வருது அடிக்கடி. வச்சுக்கோங்க கையில, கீழே விழுந்துருச்சு அதை எடுங்க. அண்ணா வணக்கண்ண, வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஏய், அவளுக்கு தேவையானதுல என்னென்னு கவனி. மாஸ்கை கையில் வாங்கினேன் உங்களை தான். கேட்குதா கேட்கலையா? பாக்கெட்லேயே வைங்க, பாக்கெட்டில் வைங்க. ஏய், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்திருக்காங்க. சத்தம் இல்லாமல் தேவையானது வை. அவங்க டென்ஷன் ஆவா அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதில் டான்ஸோட சப்ளை பண்ண சொல்லியிருக்கா. ஏய், அதில் டான்ஸோட அண்ணனுக்கு சப்ளை பண்ணு. சாப்பிடுங்க. அடுத்தவங்க குடிச்ச டப்பா மாதிரி தெரியுது. ஏற்கனவே குடிச்சு போட்ட டப்பா இங்க வைக்கிற அவருக்கு நேரா. ஏண்டா யாரு? அவங்க வந்த ஓசிட்டு போன. இவங்க ஓசி கிடையாது. இவங்க காசு கொடுத்து சாப்பிட வந்திருக்கா செலிபிரிட்டி. ஆ, இந்த கடைக்கு வந்திருக்கா அடிக்கடி வரும். மாஸ்க போட்டு சாப்பிடுங்க. போனை கட் பண்ணுங்க. மாஸ்க போட்டு சாப்பிடுங்க. அதை கட் பண்ணுங்க. சாப்பிடும் போது பேசக்கூடாது. ஓனர் சொல்லியிருக்காரு. வேற என்ன வேணும்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நேரம் ஆயிடுச்சு, கிளம்பணும் எனக்கு. என்ன மனுஷன்? கை துடைக்கிறது முன்னாடி போட்டு போத்தி விட சொல்லியிருக்கா. வந்தா விவிஐபிக்கு மட்டும் செய்வோம். இல்ல, விஐபிக்கு மரியாதை கொடுக்க சொல்லியிருக்கா. அப்படி சாவு அடிக்கிறாங்களே.
வேற என்ன வேணும் டக்குன்னு சொன்னா நான் கிளம்பணும் முடிஞ்சிருச்சு எனக்கு அமைதியா சரி டியூட்டி டைம் முடிஞ்சு நான் கிளம்பணும் அதே வேற என்ன வேணும் உங்களுக்கு ஆர்டர் பாயசம் கொண்டு வா எனக்கு பாயசம் கொண்டு வா ஊசி பாயசம் ஊசி பாயசம் ஃப்ரீயா கொடுப்போம்ல இலவசமா கொடுப்போம்ல அதில் போடு மாசத்துக்கு 10 செலிபிரிட்டின்னு வந்துடுறாங்க நம்ம தாலி இருக்கிறதுக்குன்னு யார அப்பளம் நின்று போச்சா இவர பொறிய சொல்லுங்க இவர பொறிய சொல்லுங்க போகும்போது அப்பளம் பாயட் எடுத்துட்டு போங்க சொல்லியிருக்கா கவனிக்கிறேன் சார் சார் நீங்க என்ன முறைச்சு பாக்குறீங்க புரியல சார் என் சீட்டு குமார் அண்ணன் போன் பண்றாரு உனக்கு வேலை காலி உனக்கு வேலை காலி இருமுறானா இருமுற மாஸ்க் போடுனா எப்படி மாஸ்க் போட்டு சாப்பிட முடியும் மாஸ்க் போடல இல்ல இந்த மாதிரி இருமல் வர்றதுனால உங்களுக்கு உங்களுக்கு நோய் பரவக்கூடாதுன்னு இருமல் மாஸ்க் போட சொல்றோம் மாஸ்க் போட்டா எப்படி சாப்பிட முடியும் அண்ணா நீ உட்காருங்க பேசு உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணவா அண்ணா தண்ணி அடிச்சவங்க கூட இப்படி செஞ்சிருக்காங்க நிறைய பேர் தண்ணி அடிச்சவங்க அதே மாதிரி தான் செய்யறீங்க அண்ணா இவ்வளோ நேரம் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கியா ஆ அதையும் அவட்ட சொல்ற அதையும் அவட்ட சொல்ற அது தப்புல ஆயுர் தான் அவர்கிட்ட போய் சொல்ற அவர் என்ன பாத்ரூமா ஆய் வர்றது அவர்கிட்ட சொல்றதுக்கு அவன் வருதுன்னு அவன் அவ கற்பமானதுக்கும் இவங்க பேர் வச்சு விளையாண்டதுக்கும் நான் என்னடா பண்ணுவேன் கோவப்படாதீங்க போடா இருமுறாக்க ஆய் வருன்னு சொல்ற அவர் என்ன உனக்கான உனக்கு கழுவிடுவார் வந்து ஃப்ரீயா என்ன வேணும் உங்களுக்கு இப்ப என்ன வேணும் நீ சண்டை போடுறதுதான் வந்தீல இங்க ஏ ஓனருக்கு போன் அடிச்சு ரெண்டு பேரும் சண்டை போட வந்திருக்கான்னு சொல்லு நீங்க சொன்ன ஆளு விஐபி நீங்க நான் பாத்துட்டு இருக்கேன் சண்டை போடுறான்னு சொல்லு சொல்லு நீ பண்ணது விஐபியா போக்காளி தரமா தானே சரக்க போட்டிருக்கிய தேசிய சரக்க போட தண்ணி அடிச்சுட்டு சண்டை போடுறான் சொல்லு அவன் ரெண்டு உட்கார சொல்லு அந்த கடையில பிரச்சனைக்கு வந்திருக்காங்க எங்க என்ன நல்லா இருக்க விடுறாங்க அந்த ரெண்டு பேரும் உட்கார சொல்லு நம்ம கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு இந்த கடைக்கு வர்றேன் என்ன பிரச்சனை தாங்க முடியலையானே தலைவலிக்குதானே சீக்கிரம் சொல்லுங்கண்ணே கிளம்பணும் வேலை நேரம் ஆயிடுச்சு கிளம்பணும் சரி தே கிளம்பு பார்ப்போம் அவளுக்கு எதுவும் வேணாமா எதுவும் வேணாமா சாப்பாடு அனுப்பணும்னு சொல்லி தயவுசெய்து ஓனை திட்டு வரேங்களா நீ சாப்பிட்டுட்டு போங்க சோறை வேஸ்ட் பண்ணக்கூடாது சோறை வேஸ்ட் பண்ணக்கூடாதுண்ணே சாப்பிட்டு போங்கண்ணே மண்டையில கொட்டி வேணாண்ணே யாரா இருந்தானே மண்டையில கொட்டி வேணாண்ணே யாரா இருந்தானே அப்படியா அவன் மண்டையில கொட்டிக்கிறான் அவன் எங்க
அடிக்கிறான். சின்ன பையன், சின்ன பையன் தெரியாம பேசிருக்கான். சார், கிளீன் பண்ற கிளீன் பண்ற பையன் தப்பு செய்யல. இப்பதானே வர்றேன்.